கத்தே ஒரே மூடாது கத்தே, இன்னும் டான்ஸ் பண்ணலாம் கத்தே. சும்மா இருப்பா, இதுக்கு தான் காலைல கூப்பிட்டேன். நீ ஆளப்பார என்ன கத்தே, புதுசா வாப்பா பாப்பான்னு பேசிக்கிற, எப்போ ஆடி போடினா பேசுவ. இனிமே என்ன இப்படிலாம் தனியா கூப்பிடாத என்ன, சரியா? என்னாச்சு காத்தி உனக்கு? நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன், இனிமே என்ன அங்க பாக்கணும் இங்க பாக்கணும்னு சொல்லலாம் கூப்பிடாத. என்னாச்சுனே தெரியல கார்த்தி, உன்னை என்னால மறக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு சொல்லு கார்த்தி. நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத, உன் லைஃப நீ பாரு, என் லைஃப நான் பாத்துக்கிறேன். கையெடு. ஏய் எனக்கு கூச்சமா இருக்கு, அருவறுப்பா இருக்கு, சொன்னா கேளு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, புரிஞ்சுதா? நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், உன் லைஃப் நீ பாத்துக்க, சரியா? கையெழு முதல்ல. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், கையெழுன்னு சொல்றல, குடிக்காது, கையெழு. பார்ட்டி தனியா தானே இருக்கிறா, நம்மளும் முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ஆஹா, ஏய் திவ்யா வந்துட்டான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. நல்லா தான் இருக்கிறான். என்ன போலாமா சார்? பார்க்க பக்க டீசெண்டாக இருக்கிறீ. ஏன் சார் நாங்களாம் லைன் விடக்கூடாதா? ஹலோ மிஸ்டர், உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. ஓ அப்போ சரி. ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் திவ்யா, என்னோட உயிர் நண்பர்கள் அசோக். ஹாய். ஹாய் பாலு. ஹாய். ஹாய். டேய் மச்சான், அர்ஜென்ட்டா போகணும்டா, அப்புறம் பேசலாம். சரி பச்சி, சரி டா, பை பைங்க பச்சி. பாத்தியா? ஏய் வரண்டா மச்சான். பாத்தியா, ஒரு பொண்ணையும் விட மாட்டறான். டேய் அவனை விட கூடாதுடா, நான் ஒரு வழி ஆக்குறேன் பாரு. புதுசா கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான், அதெல்லாம் பண்ணவே மாட்டான்டா அவன். டேய் உன் லவ் அவன் காலி பண்ணால, அவனுக்கு 7.5 கூட்டினா தான் சரியா வரும் பாரு. டேய் இந்த வழியா தான் வருவாளா? இந்த வழியா தான்டா வருவா. வரட்டும் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். என்னடா என்ன அவளை காணோம்? நீ கம்முன்னு இரு, நான் பேசுறேன், நீ சொதப்பாம இரு. மச்சான் வராடா. வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். டேய் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன்டா, அப்புறமா என்ன ஃபாலோ பண்ணு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. பாய மூடுறா, வந்த வேலையை பார்ப்போம் வா. ஹாய். 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 கார்த்தி வரலையா? பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட்டு வந்துருவோம். ஓ சரி. திவ்யா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுவோமாடா. என்ன மச்சான், பார்த்தா பாவமா இருக்குடா. பரவாயில்ல சும்மா சொல்லுங்க. அதெல்லாம் வேணாமா? இட்ஸ் ஓகே, விட்டுருங்க. இருந்தாலும் எப்படி சொல்லாம இருக்கிறது? அப்போ சொல்லிடுவோன்றியா? சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. கார்த்தி ரொம்ப நல்லவன் தான், ஆனால் சில நேரம் ஏன் இப்படி ஆயிடுறானே தெரியல. நீங்கள் வேற அவன் மேலே உயிரே வச்சுருக்கீங்க. என் கார்த்தி கெட்டவன் சொல்கிறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலி பொண்ணுங்க. டேய் நான் அப்பவே சொல்லல. ஆமாண்டா. என்ன சொல்றீங்க? கார்த்தி ரொம்ப கெட்டவன், அவன் பொண்ணுங்கன்னா பேய் மாதிரி அலைவான். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்னடா எல்லா பொண்ணுங்களோடும் தொடர்பு வச்சிருக்கான். உண்மையாவா? ஏன்டா மறைக்கிற, உண்மையை சொல்லிட்டா. யாரை பார்த்தாலும் லவ் பண்ணிடுவான், மயக்கிடுவான், ஒரு பொண்ணையும் சும்மா விட மாட்டான். என்னால நம்பவே முடியல. அவனை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாதுங்க. நீங்க எப்படி தப்பிக்க முடியுமோ அப்படி தப்பிச்சுக்கோங்க. அவன் வந்தாலும் வருவான்டா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். நாங்க வரங்க. போயிட்டு வரங்க. போட. ஹாய் திவ்யா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா ஃபேஸ் ஏன் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு? ஆமா பேய் தான் பிடிச்சிருக்கு. என்னாச்சுடி, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லடா. என்னாச்சு என்கிட்ட சொல்லு. எதை சொல்ல சொல்ற? ஏன் எல்லாத்தையும் தான் சொல்லு. ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன்.
எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? உன் கூட தனியா இருக்கணும் போல ஆசையா இருக்கடா கார்த்தி. அப்பவா கொடைக்கானல் போயிட்டு வருவோம். போயிட்டு எப்ப வர்றது? நீ எப்ப ரிலாக்ஸ் ஆகுறியோ அப்ப வரலாம். வா கிளம்பலாமா? அங்கெல்லாம் வேண்டாம், பக்கத்துல எங்கேயாவது போலாம். அப்படியே பக்கத்துலயா? சரி வா போலாம். உக்காரு. கெட்டவனாதான் இருப்பானோ, முதல்ல இவனை டெஸ்ட் பண்ணி வரணும். உக்கார் திவ்யா. இந்த பூக்கள் உனக்காகவே பூத்தது. எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? பார்த்து கூட நானே வச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? என்னச்சு திவ்யா, ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? என்ன? எனக்கு ஒரு முத்தம் தரியா? அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். இப்ப வேணாண்டி செல்லாம், கொஞ்சம் பொறுத்துக்கண்ண. வா வீட்டுக்கு போலாமா? ஏண்டா, எல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான் சொல்றேன்ல. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், மறைக்காம உண்மையை சொல்வியா? எதுவா இருந்தாலும் கேளு. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். பெண்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெண்கள் ஒரு புரியாத புதிர். பெண்களோட பழகிருக்கியா? நிறைய பெண்களோட பழகிருக்கேன். அதான் எங்க அம்மா, எங்க பெரியம்மா, எங்க அத்தை. போதும் போதும், இது எல்லாரும் பழகிறதுதான். அவசரப்படாத, நானே நீ நினைக்கிற இடத்துக்கு வரேன். நிறைய பெண்களோட பழகிருக்கேன். ஏன், ஓப்பனாவே சொல்ல போனா தனியாவே இருந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதில்ல. ஆனா முதன் முறையா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஏன், என் மனைவியை கூட உன்னதான் நினைச்சு பார்த்தேன். ஓப்பனா அப்படியே உண்மையை சொல்லிட்டான். உண்மையிலேயே இவன் நல்லவன் தான். ஆனா இனிமே உன்னை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடமே இல்லை. சரி போலாமா? போலாமா? என்னடா இவ்வளவு சொல்லி அடங்காம அவன் கூட சுத்திட்டு இருக்கா? நான் சொல்லல, அவன் எப்படியும் மடக்கி கவுத்துறான்னு. அவனை விட கூடாதுடா. என்ன பண்ற பாரு. அதெல்லாம் முடியாதுடா. என் வேலைய பாரு. என்ன மச்சான் சொல்ற? சும்மா ஏதாச்சும் சொல்லாத. கால் பண்ற. எங்க போதுடா? ஆ சொல்லு மச்சான். கார்த்தி, ஒரு ஃபிகர் ஒன்று இருக்கு, வரியா ஷேர் பண்ணிப்போம். டேய் வேணாண்டா, திவ்யாவை தவிர வேற யாரையும் நினச்சி பார்க்க முடியலடா. இர்ரா, நீ பேசு. நீ முதல்ல கிளம்பி வாடா மச்சான். வேணாம் மச்சான், ப்ளீஸ் வேணாண்டா. வேணாம் வச்சிடறேன்டா. டேய் வாடா.